அக்னிபாத் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி கடிதம் எழுதியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ராகுல்காந்தி எழுதியுள்ள கடிதத்தில், அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இராணுவத்தில் இணையும் வீரர் தனது பணியின் போது வீர மரணமடைந்தால் அவரது குடும்பத்துக்கு இராணுவத்தினருக்கு உரிய இழப்பீடும் நாட்டுக்கான உயிர் தியாகம் செய்த கௌரவமும் கிடைக்காது என்றும், இது நியாயமற்ற செயல் என்பதால் இந்த திட்டத்தை இந்தியா கூட்டணி எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளார். நாட்டுக்காக தங்களின் உயிரையே அர்ப்பணிக்கும் அக்னி வீரர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது. இந்த பாரபட்சம் தேச பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அரசின் கொள்கை முடிவில் பொதுவாக குடியரசுத் தலைவர் தலையிட மாட்டார் என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாகவும், அதே நேரம் தற்போதைய பிரச்சினையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இதை விதிவிலக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக உறுதிமொழியேற்ற நீங்கள் அக்னிபாத் திட்ட விவகாரத்தில் தலையிட்டு அந்த வீரர்களுக்கான நீதியை உறுதி செய்ய வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ராகுல்காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார்.